வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை நிர்ணயிக்கப் போவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். கலைஞரின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு செம்பனார் கோவிலில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு பேசினார். நாளை தமிழகத்தை ஆளப்போகின்றவர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றும், அதற்காக இளைய சமுதாயத்தை பட்டை தீட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் திராவிட மாடல் இளைஞர் பாசறை கூட்டம் நடத்தப்படுவதாகவும் அவர் பேசினார். எதற்காக திராவிட மாடல் பாசறை கூட்டம் என்று நம்முடைய இளைஞருடைய செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கனுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாளை இந்த தமிழகத்தை ஆளப்போகின்ற உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கே நாம் பட்டை தீட்ட கொண்ட நம்முடைய இளைய சமுதாயத்தை என்கின்ற அந்த குறிக்கோளோடு தான். Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.